அதிமுக பொதுக்குழு வரக்கூடிய 11ஆம் தேதி நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்த நிலையில் அதற்கு தடை கேட்டு தற்போது OPS தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இராமலை நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? மனுவில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? இதற்காக இதை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும். அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை முன் வச்சிருக்காங்க. பின்னணியை பார்க்கும் போது கடந்த 23ஆம் தேதி அதிமுகவின் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சண்முகம் என்பவர் உள்ளிட்ட தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிமுகவின் முன்கூட்டியே நிறைவேற்றப்பட்ட அந்த 23 தீர்மானத்தை தவிர புதிதாக தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது, அதற்கு முடிவெடுக்க அவர் அதாவது விவாதிக்கலாமே தவிர முடிவெடுக்க கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதையும் மீறி நிரந்தர அவைத் தலைவராக தமிழ் மகன் நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பொதுக்குழு கூட்டம் ஜூலை 11 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் நேற்றைய தினம் சண்முகம் சார்பில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டது. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்ப அந்த வழக்கில் OPS தரப்பை பார்க்கும் போது தங்களுக்கு தெரியாமலேயே கூடுதலாக தீர்மானம் போடப்பட்டதாகவும் தங்களது அனுமதி இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றதாகவும் அன்றைய தினம் 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்ற தொடர்பான வீடியோ ஆதாரம் தாக்கல் செய்ய தயாராக இருப்ப தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் OPS தரப்பிலிருந்தே ஒரு முறையீடு செய்யப்பட்டது நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு. அதாவது ஒரு கட்சி விதிப்படி 15 நாட்களுக்கு முன்பாக பொதுக்குழு தொடர்பான அறிவிப்பை தனக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் நேற்று மாலைதான் 11ஆம் தேதி பொதுக்குழு நடைபெறும் என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமா தனக்கு தெரிவிக்கப்பட்டது. எனவே இது சட்டவிரோதம். எனவே 11ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தான் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்க விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இன்று OPS தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அது பட்டியலிடப்பட்டால் நாளைய தினம் இதை அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். மதன், இதை தவிர வேறு என்னென்ன வழக்குகள் இந்த பொதுக்குழு தொடர்பாக இருக்கு? ஏற்கனவே OPS தரப்பிலிருந்தும் சரி, EPS தரப்பிலிருந்தும் சரி, தேர்தல் ஆணையத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் வெவ்வேறு தருணங்களில் அணுகியிருக்காங்க. தற்போது உயர்நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் இது தொடர்பாக இருக்கு? உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அதிமுகவில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலை எதிர்த்து வழக்குகள் தொடங்கப்பட்டது. அதாவது ராம்குமார் ஆதித்யன் உள்ளிட்டோர் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தபோதுதான் பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டது. எனவே அதை தொடர்ந்து மீண்டும் புதிதான வழக்கு தொடரப்பட்டது. அதாவது உட்கட்சி தேர்தலை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது நிலுவையில் உள்ள போது பொதுக்குழு கூட்டத்தை அனுமதிக்க கூடாது. அது மட்டுமில்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் சட்டவிரோதம், அது தொடர்பான வழக்கு நிலையில் உள்ளது. எனவே இதற்கு பின்னர் பொதுக்குழு கூட்டம் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்து வருகிறது. இருந்த போதும் பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த பொதுக்குழுவுக்கு கடந்த முறை அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அனுமதி வழங்கிய பின்னரும் அது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதே போல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் கூட இது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தடை விதிக்க வேண்டும், அது மட்டுமே அங்கீகாரம் வழங்கக்கூடாது உள்ளிட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது முதல் முதலாக OPS தரப்பிலிருந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுக்குழு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்ற புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட்டியலிடப்பட்ட பட்சத்தில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவையான நிச்சயமா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி அவர்கள் நம்முடன் நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தற்போது அவசர வழக்காக விசாரிப்பதற்கு நீதிமன்றம் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இன்னைக்கே மனு தாக்கல் செஞ்சா நாளைக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுக்குழு நடக்குமா நடக்காதா? EPS தரப்பிலிருந்து எல்லா முயற்சிகளும் மேடை அமைப்பது முதற்கொண்டு எல்லாமே திட்டமிடப்பட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்ட போராட்டம் OPS கை கொடுக்குமா? OPS பொறுத்த வரைக்கும் இப்ப சட்ட போராட்டத்தை தவிர அவருக்கு வேற எந்த வழியும் இல்ல. இது மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எடப்பாடிக்கு பின்னால நிக்கிறதுனால இது ஒரு புறம் இருக்க, சட்ட போராட்டத்தை தாண்டி வேறு வழிகளில், அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணி தனக்கான ஆதரவு எதுவும் கிடைக்குமா, அங்கேயும் போராட்டத்தை முன்னெடுக்க முடியுமா அப்படிங்கறதும் OPS தரப்புல ஏற்கனவே பேசப்பட்டதாகத்தான் செய்திகள் வெளியானது. இது எல்லாத்தையும் தாண்டி OPSக்கு இப்போது வேறு வழியே கிடையாது. இது மட்டும்தான், சட்ட போராட்டம் மட்டும்தான் நடத்த முடியும். ஏன்னா சட்டப்படி அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். பொதுக்குழு நடக்குமா நடக்காதான்னு கேக்குறீங்க. நாளைக்கு இந்த OPS பெட்டிஷன் ஒருவேளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவாக ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா
பொதுக்குழு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டி மேட்டர், பார்ட்டியோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே நியாயம்தான். இருந்தாலுமே ஓபிஎஸ் தரப்புல திரும்ப திரும்ப வந்து சட்டப்படிதான் இதை வந்து எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கறத அவங்க வந்து இன்னும் கோர்ட்லதான் ஃபைட் பண்ண முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ எடப்பாடிக்கும் வேற வழி இல்லை, இதற்கு வந்து பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். சட்டப்படி பார்த்தால் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் சைடு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எடப்பாடி பக்கம் வந்து ஆதரவு இருந்தாலுமே சட்டத்தின் அடிப்படையில், அதாவது பார்ட்டியினுடைய பைலா அடிப்படையில என்னென்ன ரூல் இருக்கோ எல்லாத்தின் அடிப்படையிலுமே இபிஎஸ் தரப்பு ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல, பலவீனமாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்பர் அடிப்படையில் இபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தற்போது ஓபிஎஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு பேர் இதுக்காக வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. சசிகலா பின்தங்கி இருந்தாலும் ஓபிஎஸ் இப்ப ரேஸ்ல இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு புலியில ஒன்னா சேர்றாங்களா இந்த சட்ட போராட்டத்துல? இபிஎஸ்க்கு எதிராக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி தெரிஞ்சு சசிகலா தரப்புல இருந்து வந்து எந்த சமிக்ஞைகளும், அல்லது ஓபிஎஸ் தரப்புல இருந்து சசிகலாவிற்கு எந்த சமிக்ஞைகளும் சென்றதாகவே தெரியல. அவங்க ஒரு புள்ளியில இணையறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப இருக்கதாக தெரியல. நீங்க இத வந்து தர்மயுத்தத்தில இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா தர்மயுத்தத்தின் போது சசிகலா தரப்புல சசிகலா வேண்டாம் அப்படின்னு தான் ஓபிஎஸ் தர்மயுத்தமே போனாரு. அதற்கு பிறகு இப்ப சமீபத்துல கூட அவருடைய தம்பி ஓ ராஜா நேரடியாக சசிகலாவை சென்று பார்த்த போது அவரை கட்சியிலிருந்து விலக்குறதுன்ற முடிவு எடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில ஓபிஎஸ் கையெழுத்துட்டு இருந்தார். சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இணைவாங்க அப்படிங்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா நான் பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் இணையில்னால அவங்க ரெண்டு பேரையும் வகித்த பதவி பொதுச் செயலாளரா, தற்காலிக பொதுச் செயலாளரா சசிகலா இருந்திருக்காங்க, ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் இருக்கிறதா அவர் சொல்றாரு. இந்த தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே இப்ப சிக்கலுக்குள்ளாயிருக்காங்க. லீகல்ல லீகல் கிரவுண்ட்ல கோர்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான பாப்பாங்க. உங்களுடைய கேள்வியிலேயே கோளாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சசிகலாவுடைய பெட்டிஷன் வந்து ஏற்கனவே டிஸ்மிஸ் ஆயிருச்சு. அந்த பெட்டிஷனுக்கு வந்து அவங்க அவங்க கோர்ட்ல போட்டிருந்த பொதுச் செயலாளர் நான் தான், என்னை நீக்கினது செல்லாதுன்னு அவங்க போட்டிருந்த வழக்கம் தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்ப அங்கேயே வந்து அது முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்றாங்க, எல்லா பதவிகளுமே காலாவதி ஆயிடுச்சு. அப்போ இவர் வந்து வெறும் பொருளாளர் தான், ஓபிஎஸ் வந்து வெறும் பொருளாளர் தான், இபிஎஸ் வந்து தலைமை கழக செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் அப்படின்ற போது இந்த எல்லா பதவிகளும் காலியாகுதுன்ற போது சசிகலாவோ நீக்கதையும் நீக்கியதும் செல்லாது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில திரும்பவும் அவங்க வந்து ஒரு ஒருவேளை சசிகலா தரப்புல இருந்து கோர்ட்ட மூவ் பண்ணாங்க அப்படின்னா அங்க எங்கன்னா பதில் கிடைக்குதுன்னு பாக்கலாம். பட் எனக்கு இது வந்து சசிகலாவுக்கு கோர்ட்ல தீர்ப்பு கிடைக்கும் அல்லது வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியல. இலெக்ஷன் கமிஷன் தான் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு ஒருவேளை இரட்டை இலை முடக்கம் திரும்பவும் இரட்டை இலை முடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இறுதியாக என்ன நடக்கும் அப்படின்றத தாண்டி நீதிமன்றத்துடைய அடுத்தடுத்த நகர்வுகள் தான் இவங்களுடைய பயணத்தை தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகலட்சுமி.